ஹாய் ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு அ ஸ்டோரி எல்லாரும் கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்னைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் பி சி டு டேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி வி பிலீவ் இன் காட் ஆர் நாட் ஆர் டு வி ஆர்கியூ தட் காட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் நாம் கட்டர் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா இல்லையா அல்லது கடவுள் என்று ஒருவர் இல்லை என்று நாம் வாதிடுகிறவர்களாய் இருக்கிறோமா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் அஸ் சி வட் த பைபிள் சேஸ் சாம் ஃபோர்டீன் ஒன் சேஸ் த ஃபூல் his இஸ் ஹார்ட் தெர் இஸ் நோ காட் ஆர் கரப்ட் தே ஹவ் டன் அப்டாமினல் ஒர்க்ஸ் தேர் இஸ் நன் ஹூ டஸ் குட் சங்கீதம் பதினாலு ஒன்று சொல்லுகிறது தேவன் இல்லை என்று மதி தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான காரியங்களை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவரும் இல்லை ஐ வில் சே another word வேர்ட் ஃபார் ஆர் ரெஃபரன்ஸ் ஹீப்ரூஸ் But லெவன் சிக்ஸ் பட் வித்வுட் ஃபேத் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் ஹிம் For he who comes to God must believe that he is and that he is a rewarder of those who diligently seek him. இன்னொரு வேத வசனத்தை சொல்லுகிறேன் எப்ரேயர் பதினொன்று ஆறு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் ஆம் நாம் தேவநிலை என்று சொல்லுகிறோம் ஏனென்றால் அவர்கள் கிரியையை நாம் அவரின் கிரியைகளை நாம் பார்த்ததே இல்லை அதற்கு காரணம் நாம் அவரை தேடுவதே இல்லை வேதம் தெளிவாக சொல்லுகிறது நாம் அவரை தேட வேண்டும் அவரை விசுவாசிக்க வேண்டும் விசே காட் டஸ் நாட் எக்ஸிட் பிகாஸ் வி டோன்ட் சீக் எம்

சொல்லுகிறேன் டாக்டர் தயர் என்பவர் யுவர் சேக்ரெட் செல்ஃப் என்ற புத்தகத்தில் இதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஐ வில் சே யுவர் ஸ்மால் பேரபிள் டாக்டர் வாயின் டயர் ஹாஸ் மென்ஷன் திஸ் இன் ஹிஸ் புக் யுவர் சேக்ரெட் செல்ஃப் லெட் அஸ் சி வாட் த பேரபிள் இஸ் அபவுட் அந்த கதை என்னவென்றால் இரு குழந்தைகள் தன் தாயின் கருவிலிருந்து பேசிக்கொள்வது போல் இரட்டை குழந்தைகள் அவர்கள் தாயின் கருவிலிருந்து ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வது போல் இருக்கிறது இந்த கதை த கான்வர்சேஷன் இஸ் பிட்வீன் ட்வின்ஸ் ஹூஆர் தேர் மதர்ஸ் ஓம் அண்ட் பிஃபோர் கம்மிங் இன் டு தி வேர்ல்ட் தே ஆர் டிஸ்கசிங் சம்திங் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் முதல் குழந்தை கேட்கிறது நம் வாழ்க்கை பிறப்பிற்கு பின்னால் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லையே என்று த ஃபர்ஸ்ட் பேபி சேஸ் டு த செகண்ட் வி டோன்ட் நோ ஹவு லைஃப் இஸ் கோயிங் டு பி ஆஃப்டர் டெலிவரி அண்ட் த செகண்ட் பேபிஸ் எஸ் இட் இஸ் ஆல் ஃபுலிஷ்னஸ் தர் இஸ் நோ லைஃப் ஆஃப்டர் டெலிவரி எவ்ரி திங் இஸ் ஓவர் இன்சைட் திஸ் ஓம் அதற்கு அந்த இரண்டாவது குழந்தை சொல்லுகிறது இல்லை நம் பிறப்பிற்கு பின்பு ஒரு வாழ்க்கை என்பது இல்லை இந்த வாழ்க்கை நம் கருவோடு முடிந்து விடுகிறது என்று அதற்கு அந்த முதல் குழந்தை சொல்லுகிறது இல்லை நாம் உலகிற்குள் போவோம் அங்கு நம் கால்களால் நடப்போம் நம் கைகளால் நாம் உண்ணுவோம் சுற்றிலும் வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லுகிறது த ஃபர்ஸ்ட் பேபி சேர்ஸ் நோ தர் இஸ் லைஃப் ஆஃப்டர் டெலிவரி வி வில் வாக் ஆன் our லெக்ஸ் ஹீட் வித் அ ஹேண்ட்ஸ் அண்ட் தேர் வில் பி மோர் லைட் அண்ட் த செகண்ட் பேபி சேர்ஸ் நோ இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் பிகாஸ் தேர் இஸ் நாட் லைஃப் ஆஃப்டர் டெலிவரி அந்த இரண்டாவது குழந்தை சொல்லுகிறது இல்லை அது நடக்கப் போவதே இல்லை பிறப்பிற்கு பின்பு வாழ்க்கை என்பது இல்லை நமக்கு இந்த தாயின் உடம்பில் இருந்து வரும் இந்த குழாய் தான் நமக்கு உணவு அது இல்லை என்றால் நாம் இறந்து விடுவோம் நம் கைகளால் நாம் உண்ண முடியாது The second baby says, No, this umbilical cord gives us all nutrition we want, and there is nothing called light. And the first baby again says, No, we have to believe because after going out, our mother will take care of us and give us whatever we want. அண்ட் த செகண்ட் பேபி ஆஸ்க் வேர் இஸ் மதர் அந்த முதல் குழந்தை சொல்லுகிறது இல்லை நாம் நம்ப வேண்டும் ஏனென்றால் நாம் வெளியே சென்ற பின்பு நம் தாய் நம்மை கவனித்துக் கொள்வார்கள் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் கொடுப்பார்கள் என்று அதற்கு அந்த இரண்டாம் குழந்தை கேட்கிறது தாயா அது யார் தாய் என்று யாரும் இல்லை என்று அதற்கு அந்த முதல் குழந்தை சொல்லுகிறது தாய் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் அவர்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீ அமைதலாக கவனித்தால் அவர்கள் பேசுவதையும் அவர்கள் நம்மேல் வைத்திருக்க அன்பையும் நீ உணர முடியும் என்று சொன்னதாம் த செகண்ட் பேபி செட் வேர் இஸ் த மதர் ஐ கே நாட் her ஹர் எனி வேர் அண்ட் த said, பேபி yes, she எஸ் ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ் யூ ஹாவ் டு Listen quietly, and you will hear her speaking and also understand how much she loves us and how much she is waiting for us. Yes, we should also quietly seek God and wait for His presence. Only then we can understand the existence of God. கடவுளின் பாதத்தில் காத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கடவுள் இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பார்த்தீர்களா இந்த கதையில் நமக்கு புரிகிறது எப்படி ஒரு இருளில் இருப்பவர்களுக்கு உண்மை தெரியவில்லையோ அதே போல்தான் கடவுள் இல்லை என்று புத்தி இல்லாதவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நாம் கடவுளை தேட வேண்டும் சி இந்த ஸ்பாரபிள் விசா A people who are in darkness do not understand the truth and like this only the people who do not believe in god out of their foolishness they say there is no god but we have to seek him to find him let us meet in the next story aditya kadeel sandipom